ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து சோசியல் சயின்ஸ். 10th சோசியல் சயின்ஸோட 2 மார்க்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம் ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக. இதுவும் வந்து தமிழ் மீடியம்க்காக. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்ட் 1ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இம்பார்ட்டன்ட் கொஷினும் இதில் இருக்குது. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வால்யூம் 1, ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வரலாறு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் புவியியல் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க புக்கில் இல்லைன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அது எல்லாமே இதில் சின்ன சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து வரலாறில் வால்யூம் 2 2nd தொகுதி. ஸோ எல்லாமே பாயிண்ட்டாக நல்லா சின்ன சின்னதாக அழகாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ இந்த PDF-க்கான லிங்க் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது புவியியலில் 1st தொகுதி. இதில் எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் கைடில் பெருசாக இருக்கும். இதில் சின்ன சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் வந்து மாடல் கொஷின் பேப்பர் கேட்டுருந்தீங்க. கொஷின் பேப்பர் வந்து எனக்கு கிடைக்கல. கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான். இங்கிலீஷ் மீடியம்லேயே வந்து நான் 2 கொஷின் பேப்பர் 3 கொஷின் பேப்பர் போட்டிருந்தேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியமும் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் கண்டிப்பாக தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இதில் இது வந்து பொறியியல் 1st தொகுதி. மொத்தம் 53 பேஜ் இருக்குது. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். அதுவும் உங்களுக்கு கொஷின் ஆன்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 டேஸ் வந்து லீவ் இருக்குது. ஸோ அந்த லீவில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் படிங்க. நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை விட இன்னும் நிறையவே ப்ரிப்பேர் பண்ணணும் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்க்கு. ஸோ இப்போ நீங்கள் கொஞ்சமாக ஒரு 50% கவர் பண்ணால் தான் உங்களால் மீதி இருக்க டைமில் 50% கவர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா படிக்கணுன்ட்டு தான் நிறைய பேர் வீடியோலாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். சரிங்களா? லைஃப் நல்லாயிருக்கும் மீன்ஸ் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். அதை தான் அப்படி சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரிங்களா? Thank you students, all the best.